பல்லாவரம் அருகே ஹெராயின் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த வடமாநில இளைஞர்கள் 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஹெராயின் போதைப்பொருள் விற்கப்படுவதாக சகர்நகர் காவல் ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் நாகிகேணி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் 1 கிராம் ஹெராயின் போதைப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்பு விசாரணையில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஷேக் அகமது என்பதும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தங்களது சொந்த ஊரிலிருந்து ஹெராயின் போதைப்பொருள் வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த டோபி ஹுசைன், தில்வான் ஹுசைன், ரஷித் அஸ்லாம், மனா ஷேக் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 48 கிராம் ஹெராயின் போதைப்பொருள், இருசக்கர வாகனம், 5 செல்போன்கள், 2000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.